இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன்கள் மற்றும் நீண்டதூர தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் தொடங்கியுள்ளது. சிரியாவில் உள்ள ஈரானின் தூதரகத்தின் மீது கடந்த 1ஆம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஈரானின் 2 ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை இஸ்ரேலே நடத்தியதாக குற்றம் சாட்டிய ஈரான் பதிலடி அளிக்கப்படும் என சூளுரைத்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலை சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ட்ரோன்கள் மட்டுமல்லாமல் அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடிய ஏவுகணைகளையும் ஈரான் ஏவியிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. அந்த பகுதியில் அதிக படைப்பிரிவுகளை நிலைகொள்ள செய்துள்ள அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என அறிவித்துள்ளது. ட்ரோன்கள் இஸ்ரேலை சென்றடைய பல மணி நேரம் ஆகும் என தெரிவித்துள்ள இஸ்ரேல் எந்த தாக்குதலையும் சமாளிக்கும் ஆற்றல் இருப்பதாக கூறியுள்ளது. சிரியா லெபனான் எல்லையில் அமைந்துள்ள கோலன் ஹைட்ஸ் மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள நெவ்டிம் டிமோனா மற்றும் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள எய்லாட் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களிலேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தனது வான்பரப்பு முழுவதையும் மூடியுள்ள இஸ்ரேல் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவில் தனது கடற்கரை இல்லத்திற்கு மேற்கொண்டிருந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவசரமாக வெள்ளை மாளிகை திரும்பினார்.